ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் குல் பாலபேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 11th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை வந்து பார்ப்போம். இதில் வந்து நான் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இந்த 100 கொஸ்டின்ஸும் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து 6th டென்த் வரைக்கும் வந்து எவ்ரி ஸ்டாண்டர்டுக்கும் ஈச் ஸ்டாண்டர்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு 500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி 11th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விரைந்து கெடுபவன் யார் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் வந்து பிறருடன் ஒத்து போகாதவன். அடுத்தது, அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து அப்துல் கலாம். அடுத்த இலக்கண குறிப்பு, கேட்போர் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு. ஆன்சர் வந்து வினையாளனியும் பெயர். அடுத்தது பொறுத்துக, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதோட ஆசிரியர்கள் யாருன்ட்டு பொருத்தணும். கபிலர், அம்மூவனார், ஓதலாந்தியார், பேயனார், ஓரம்போகியார். இதற்கான சரியான ஆன்சர் வந்து என்னென்னா, குறிஞ்சி அப்படிங்கிறது கபிலர், முல்லை அப்படிங்கிறது பேயனார், மருதம் அப்படிங்கிறது ஓரம்போகியார், நெய்தல் அப்படிங்கிறது அம்மூவனார், பாலை அப்படிங்கிறது ஓதலாந்தியார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 14523. அடுத்த கொஸ்டின், ஓகே, இதில் வந்து 5th கொஸ்டின் இருக்காது, அதனால் மொத்தம் 99 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ 99 எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு தருக, நிலை இய. ஓகேவா, இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி சொல்லிசை அலைப்படை. பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. ஆன்சர் வந்து சாளல். சிற்றில் சிறு தேர் சிறுபறைங்கிறதுலாம் ஆண்களோட விளையாட்டு. பிரமிழ் அவர்களின் புனைப்பெயர்கள் இவற்றுள் எது? ஆன்சர் வந்து பானுச்சந்திரன், அருப், சிவராமன், தருமு சிவராமு. இது எல்லாமே சரிதான். ஆன்சர் வந்து இவை அனைத்தும். திருநங்கை என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் வந்து நர்த்தகி நட்ராஜ். மனோன்மணியம் எனும் நாடகம் எளிய நடையில் எந்த பாவால் ஆனது? மனோன்மணியம் வந்து ஆசிரியர் பாவால் வந்து ஆனது. மாநகர் இலக்கண குறிப்பு தருக, மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொற்சொடர். எந்த கவிஞரை புரிந்து கொள்வதன் மூலமே அவருடைய குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்டெஃபன் மலர்மே. தினவர்த்தமானி இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் வந்து பெர்சிவல் பாதிரியார். குண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் என்ற புறநானூற்று பாடலின் துறை. ஆன்சர் வந்து பொருண்மொழி காஞ்சி. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறநானூர் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்? பாருங்க, புறநானூற்று பாடல்களை சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ட்டு மொழிபெயர்த்தவர் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா, ஜி போப். பாரதியார் செய்திகளில் தலைப்பிடலை எவ்வாறு அழைத்தார்? ஆன்சர் வந்து மகுடமிடல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்னும் குறப்பாவில் இடம்பெற்றுள்ள அணி. ஆன்சர் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சமரச சன்மார்க்க சபை எனும் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்? சமரச சன்மார்க்க சபை எனும் நாடக குழுவை உருவாக்கியவர் வந்து சங்கரதா சுவாமிகள். தஞ்சை பெரிய கோவிலின் 1000 ஆண்டு நிறைவடைந்த விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2010. களப்பிரர் காலத்தமிழகம் என்ற ஆய்வு நூல் யாருடையது?
ஆன்சர் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். இலக்கண குறிப்பு தருக, தமிழ் கவிஞர். ஓகேவா? ஆன்சர் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. தமிழ் கவிஞர் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கைலாசபதி. கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என்று குறித்தவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். இனிமையும் நீர்மையும் தமிழ் என ஆகும் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆன்சர் வந்து பிங்கள நிகடு. பள்ளி இலக்கியத்தை தொல்காப்பியம் என்னவென்று குறிப்பிடுகிறது? ஆன்சர் வந்து புலன். பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களின் வகைகள் யாவை? ஆன்சர் வந்து மூன்று வகை. யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம். ராசேந்திரனின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் வந்து 2011. ஐங்குறு நூரை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வந்து கூடலூர் கிழார். வேளாண்மை இலக்கிய நூல் எது? ஆன்சர் வந்து பல்லு. பாப்புலோ நெருடோ தன் கவிதைகளுக்கான நோபல் பரிசை வென்ற ஆண்டு என்ன? ஆன்சர் 1971. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்றவர் டி கே சிதம்பரநாதர். யார் வேண்டுகோளுக்கிணங்க சீராப்புராணத்தை உமர் புலவர் இயற்றினார்? ஆன்சர் சீதகாதி. பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் 27 இயல்கள். சீராப்புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? ஆன்சர் 3 காண்டங்கள் உள்ளன. கல்வி அழகே அழகு என்ற நூல் எது? நாலடியார். இளமையில் கல் என்றவர் யார்? ஆன்சர் வந்து இளமையில் கல் ஔவையார். திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 24. விண்பொரு நெடுவரை குருசிவ கிளவ என்ற வரியை கூறும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து திருமுருகாற்றுப்படை. தோடர் இனத்தவர் எதை புனிதமாக கருதுகின்றனர்? ஆன்சர் வந்து எருமை கொட்டகை. அண்ணாமலையாரின் நூல்களில் இல்லாதது? ஆன்சர் வந்து வெண்பா விளக்கம். முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? ஆன்சர் வந்து குறுந்தொகை. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் வந்து எது? குறுந்தொகை.
அது முக்கியமான கேள்வி. சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களையும் மக்களின் சமூக வாழ்க்கையையும் கூறும் நூல் வந்து எது? ஆன்சர் பட்டியல் இது புறநானூறு. குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பூரிக்கோ. புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜியு போப் மற்றும் ஜார்ஜ் எல் ஹாட். தகார் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தகுதி இல்லாதவர். பாரதியார் நடத்த விரும்பிய கருத்துப்பட இதழின் பெயர் என்ன? ஆன்சர் சித்திரவாளி. சித்திரவழி. முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் உமறு புலவர். திண்ணைப்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் கணக்காயர்கள். அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி யார் கூறியது? ஆன்சர் வந்து வாவேசு. சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து பனி அகமது மரைக்காயர். நற்றினியில் 110 பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து போதனார். புறநானூற்றை முதன் முதலில் புதுப்பித்து அச்சில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஊவேசா. எழுத்து எனும் இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் வந்து சிசு செல்லப்பா. கவிதைகளை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். அழகிய பெரியவனின் எந்த புதினத்துக்காக தமிழக அரசு விருது கிடைத்தது? ஆன்சர் வந்து தகப்பன் கொடி. சீசு செல்லப்பாவின் நூல்களில் இல்லாதது? ஆன்சர் வந்து கடல் புறா. பெர்சிவல் பாதிரியார் எந்த இதழுக்கு சிவை தாமோதரனை ஆசிரியராக்கினார்? ஆன்சர் வந்து தினவர்த்தன மாணி. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து இளம்பெருவழுதி. ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலை இயற்றியவர்? ஆன்சர் வந்து தியாகராய தேசிகர். யார் தலைமையில் மீராவின் கவியரங்க கவிதை நடந்தது? ஆன்சர் வந்து கண்ணதாசன். எந்த இதழில் குரல் வெண்பா பாரதி எழுதியுள்ளார்? ஆன்சர் வந்து சக்கரவர்த்தினி. தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது? ஆன்சர் வந்து நீலகேசி. பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் வந்து ரா பத்மநாதன் பத்மநாபன். நீலகேசி எதனால் ஆனது? ஆன்சர் வந்து விருத்தப்பா. நீலகேசியில் எத்தனை பகுதிகள் உள்ளன? ஆன்சர் வந்து 11. ஜி போப் எந்த ஊரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார்? ஆன்சர் வந்து தஞ்சாவூர். இது தஞ்சாவூரா நெல்லையான ஒரு டவுட் இருக்கு, அது மட்டும் இது பண்ணுங்க. வால்ட் விட்மேனின் உலக புகழ்பெற்ற நூல் வந்து எது? ஆன்சர் புள்ளின் இதழ்கள்.
சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் என்ற நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் 2001. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் சிவி தாமோதரனார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடி என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் வந்து வேற்றுமை அணி. இந்த ஒரு இதுக்கு தான் இந்த இது வரும்னு நினைக்கிறேன். வேற்றுமை அணி புக்கில் இது மட்டும்தான் இருந்த மாதிரி இருக்கும், அதனால் இது நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறளில் பொறுப்பாவில் உள்ள மொத்த அதிகாரங்கள். திருக்குறளில் வந்து பொறுப்பால் வந்து 70 அதிகாரங்கள் வந்து உள்ளன. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர் நோர்க்கிற்பவர்க்கு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓமை அணி. வாடிவாசல் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் வந்து சிசு செல்லப்பா. பாடப்படும் ஆண் மகனின் சிறப்புகளை கூறுதல். ஆன்சர் வந்து பாடான் திணை. செந்தமிழ் செம்மல் யார்? ஆன்சர் வந்து ஜியு போப். ஜியு போப் முதன் முதலில் சொற்பொழிவு ஆற்றிய இடம் எது? ஆன்சர் வந்து சாந்தோம். சீரா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வாழ்க்கை. தமிழில் வந்த முதல் அறிவியல் நூல் எது? ஆன்சர் தமிழர் நேசன். நற்றினியின் நூல் அமைப்பில் டேஸ் அடி சிற்றலையும் டேஸ் அடி பேரலையும் கொண்டது. நற்றினை வந்து 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. ஸ்டெஃபன் மலர்மை எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் வந்து பிரான்ஸ். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் வந்து திருக்குறள். துன்பப்படுபவர் டேஷ் காக்காதவர். யாகாவராயினும் நாவகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டது. யாராக இருந்தாலும் நாவை வந்து காக்க வேண்டும். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் வந்து சேரல் இரும்போரை. எந்த நூலுக்காக முத்துலிங்கம் அவர்களுக்கு இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் வந்து வடக்கு வீதி. தலப்புராணங்களை பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார். பிரமிழ் என்ற பெயரில் எழுதியவர் யார்? ஆன்சர் சிவராமலிங்கம். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்ற நூல்? ஆன்சர் திருமந்திரம். அடுத்தது, அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும்? ஆன்சர் வந்து 145. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடியில்லாத பறவை என்றவர் யார்? ஆன்சர் வந்து ரசுல் கம்சதேவ். பவணந்தி முனிவர் நன்னூலை எந்த ஆண்டு இயற்றினார்? ஆன்சர் வந்து 13 நூற்றாண்டு. நன்னூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 2. யார் வேண்டுகோளுக்கிணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? ஆன்சர் வந்து சீயகன். புலமை கதிரவன் என போற்றப்படுபவர் யார்?
ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் வந்து வால்ட் விட்மேன். அதுக்கு பிறகு அதோட சாகிலில் கொண்டு வந்தவர் தான் பாரதியார். சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆபிரகாம் பண்டிதர். ஐங்குறு நூல் அமைப்பு யாது? ஐங்குறு நூல் வந்து 3 அடி சிற்றலையையும் 6 அடி பேரலையையும் கொண்டது. லாஸ்ட் க்வெஸ்சன், தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து ஆபிரகாம் பண்டிதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.